இன்னைக்கு இருக்க நடிகர்கள் விஜயா இருக்கட்டும் தனுஷா இருக்கட்டும் அவங்க என்னைக்குமே நாளைய முதலமைச்சர் அப்படின்ற கனவோட தான் அவங்க நடிக்கவே வந்திருக்காங்க. அவங்கள சொல்லணும்னா நேரடியாக குட்டி சுட்டி காட்டணும்னா அவங்க வந்து ஒரு கயவர்கள், அதாவது மக்களை ஏமாற்றி பணம் பிடுங்கி தின்னும் கயவர்கள் தான் அவங்கள நாங்கள் குற்றன்னு சொல்கிறோம். அரசாங்கம் அவர்கள் கொடுத்த அந்த விருதுகளை திரும்பி பெறணும், அப்போ தான் அவர்களுக்கு வந்து ஒரு அறிவு வரும். தன்னுடைய சம்பள கணக்கே நியாயமாக காட்ட துப்பில்லாத இது போன்ற நடிகர் வர்க்கம் தான் இந்த மாதிரி திருட்டு விஷயங்களில், ஊரை ஏமாத்துற விஷயங்களில், வரி ஏய்ப்பு விஷயங்களில் இல்லாமல். வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. நம்முடைய மதிப்பிற்குரிய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் வணிக நல வாரியத்திற்கான உறுப்பினர் சேர்க்கை, அதாவது எந்தவித கட்டணம் இல்லாமல் 3 மாதத்துக்குள்ளே அந்த உறுப்பினர் சேர்க்கையை பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்காங்க. பொதுவாகவே வியாபாரிகளுக்கு அந்த வணிக நல வாரியம்னா என்ன, அதில் உறுப்பினர் ஆனால் நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் வந்து எந்த வணிகருக்குமே பொதுவாகவே இல்லை. மொத்தமே ஒரு சில ஆயிரங்களுக்குள்ளே தான் இத்தனை நாளாக அந்த வணிக நல வாரியத்தில் உறுப்பினராக இருக்காங்க. அப்போது வணிகர்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் வணிக நல வாரியத்தில் சேர்ந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், நீங்கள் ஒரு வணிகனாக எப்படி ரெகனைஸ் பண்ணுவாங்க, இந்த அரசாங்கம் எப்படி பண்ணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை எங்கள் சங்கங்கள் இருக்க அத்தனை இடங்களையும் நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு வரோம். இப்போ எடுத்துக்காட்டாக சொன்னீங்கன்னா, இப்போ இருக்க அந்த சிஸ்டம் படி ஒரு வணிக நல வாரிய உறுப்பினர் இருந்தால் அவர் குடும்பத்துக்கு 1 லட்சம் ரூபா, பைபாஸ் சர்ஜரி பண்ணால் 50,000 ரூபா, டயாலிசிஸ் பண்ணால் 20,000 ரூபா, அது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்ப படிப்பு செலவு, அவர்கள் குழந்தைகள் விளையாட்டில் சாதித்தா அவர்களுக்கான அந்த ஊக்கத்தொகை, அது அத்தனையுமே அரசாங்கம் வழங்குது. இதுவரை இத்தனை நாளாக எந்த ஒரு வியாபாரிக்கும் தெரியாமல் இருந்தது, அதை அனைத்து வியாபாரிகளுக்கு கொண்டு சேர்க்கிறத எங்களோட தலையாய கடமையாக கொண்டு அனைத்து வியாபாரிகளுக்கும் கொண்டு சேர்க்கிறவங்களும் யார் யாரெல்லாம் வணிகம் செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அந்த வாரியத்தில் உறுப்பினராக கொண்டு சேர்ப்பதே எங்களோட லட்சியமாக நாங்கள் இருக்கோம். ஏன்னா கடந்த கொரோனாவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரியத்தில் இருக்கவங்களாம் அந்த உதவித்தொகையெல்லாம் கொடுத்தாங்க, அதை வாங்கினது வந்து சில ரொம்ப சொற்பம், அதாவது உண்மையாக பாதிக்கப்பட்ட எந்த ஒரு வணிகனும் அதை வாங்கலை, அப்போதான் நிதர்சனமான உண்மை. இனி வரும் காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அரசாங்க உதவித்தொகை நேரடியாக வணிகனுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த வாரியத்தில் நீங்கள் மெம்பர் ஆகுங்க, அதுதான் அந்த இலக்கடையிறதுக்கு வந்து ஒரு உன்னதமான ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம், அதாவது ஒரு உறுப்பினர் இருந்தாங்கன்னா அந்த 1 லட்சம்ன்றதை நீங்கள் 5 லட்சமாக உயர்த்தி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி, அந்த சிறுநீரக கோளாறு, இந்த கேன்சர், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 3 லட்சமாக உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து நாங்கள் அரசாங்கத்திட்ட வைக்கிறோம். அதே மாதிரி அனைத்து வணிகர்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த சங்கம் நாங்கள் அந்த சங்கம் இல்லாமல் நீங்கள் அனைவரும் அந்த வணிக நல வாரியில் உறுப்பினர் ஆகணும். உங்களுக்கு உதவி செய்வதற்காக எங்களுடைய இயக்க தொழில்கள் வந்து என்றைக்குமே உறுதுணையாக இருப்பாங்க. நாங்கள் என்றைக்குமே வந்து ஒருதலை பட்சமாக கண்டிப்பாக நடக்க மாட்டோம். உங்களுக்கு எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும் என்னையோ என்னுடைய இயக்க தொழில்களையோ நீங்கள் தொடர்ந்து தொடர்பு கொள்ளுன்றது தாழ்மையாக கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அரசாங்கம் வணிகனுக்கு செய்ய நினைக்கக்கூடிய அந்த பலன்களை நாம் கண்டிப்பாக அனுபவிக்கணும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு வணிக நல வாரிய உறுப்பினராக நீங்கள் சேருங்க. நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா வரி மூலியமாக அதிகம் வந்து ஒரு வியாபாரிகள் அதாவது இன்னைக்கு இருக்க நடிகர்கள் விஜயா இருக்கட்டும் தனுஷா இருக்கட்டும் அவங்க என்றைக்குமே நாளைய முதலமைச்சர் அப்படின்ற கனவோட தான் அவங்க நடிக்கவே வந்திருக்காங்க. அதாவது ஒரு படத்தில் அவங்க நடிக்கிறதுக்கும் அவங்க நிஜத்தில் நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவங்கள சொல்லணும்னா நேரடியாக குட்டி சுட்டி காட்டணும்னா அவங்க வந்து ஒரு கயவர்கள், அதாவது மக்களை ஏமாற்றி பணம் பிடுங்கி தின்னும் கயவர்கள் தான் அவங்கள நாங்கள் குற்றன்னு சொல்கிறோம். ஏன்னா காலங்காலமாக அரசாங்கத்துக்கு வந்து அந்த வரியை வசூல் பண்ணி கொடுக்குற இந்த வணிக சமுதாயம் எந்த அளவில் இருக்கின்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் சும்மா அரிதாரம் பூசிக்கொண்டு 2 டைலாக் அப்படி இப்படி பேசிட்டு பல கோடிகளில் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கும் இது போன்ற நடிகர்கள் ஒரு அடிப்படை விஷயம், ஒரு கார் வாங்கினா ஒரு வரி கட்டுறது கூட இவங்க யோசிக்கிறாங்கன்னு தெரியல. எடுத்துக்காட்டாக உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்றைக்கி வந்து இந்த வணிக சமுதாயமும் நம்ம சமுதாயமும் எந்த அளவுக்கு ஆன்லைன் வணிகத்தாலையும் அந்த கார்பரேட் விஷயத்திலும் பாதிக்கப்பட்டதுன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முதல் காரணம் யாருன்னு யோசிச்சு பாருங்கள், நம்ம சுதேசி குளிர்பானங்கள், அதாவது ஒரு காலத்தில் வந்து இந்த பன்னீர் சோடாவாக இருக்கட்டும், கோலி சோடாவாக இருக்கட்டும், கோல்ட் ஸ்பாட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் கொடிக்கட்ட பறந்த அந்த காலகட்டத்தில் அந்நிய நாட்டு கைக்கூலி விஜய் அவர் தான் முதல் முதல்ல கொக்கோ கோலா விளம்பரத்தில் நடிக்கிறார். பொதுவாகவே தமிழ்நாடும் ஆந்திராவும் பொறுத்தவரையில் திரையில் இருக்க கதாநாயகர்களை தங்களுடைய ஒரிஜினல் கதாநாயகர் பார்க்குற கலாச்சாரம் தான் நம்மகிட்ட இருந்தது. ஐயோ நம்ம தலைவர் சொல்லிட்டாரு நம்ம கொக்கோ கோலாவை குடிப்போம் அப்படின்ற ஒரு விஷய விதையை முதல் முதல்ல தமிழ்நாட்டு மனசில் விதைச்சது வந்து விஜய் அவர்கள் தான். அப்படி ஒரு கேவலமான சம்பவத்தை பண்ணி மண்ணின் மண் மைந்தர்களை சாகடித்து அந்நிய கலாச்சாரத்தை உள்ளே கொண்டு வந்ததில் வந்து அவருக்கு பெரிய பங்கு இருக்குது. சரி அதுதான் பண்ணார், காசு வாங்கிட்டார், கேட்டால் அவர் நடிகன் காசு வாங்கி நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களோட அந்த அடிப்படையான விஷயம் ஒரு வரி கட்டவே உனக்கு துப்பு இல்லையே. நீ எதுக்கு ஒரு தலைவனா நீ நடத்தி ஒரு வரி கட்டுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, பல 100 கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க, ஒரு வரியை சாதாரணமாக கட்ட மாட்டேன்றீங்க, ஆனால் இந்த ஃபாரின் ப்ராடக்ட் இங்கே கொண்டு வந்து எங்களை மாதிரி சுதேசி வணிகர்களையும் மண்ணின் மண்ணிலும் ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து கடுமையான நடவடிக்கை. அதே போல் தனுஷா அந்த மாதிரி தான். தனுஷம் பார்த்திங்கன்னா இந்த செவன பிள்ளை படத்தில் நடிக்கிறாரு, அவர் நார்மலாக இந்த திரைப்படத்தில் நடிக்கலாம் ஒரு 7 பங்காளனாக தன்னை காட்டிப்பார். ஆனால் அது நிஜத்தில் பண்ணுற வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அரசை ஏமாத்துற வேலைகளை தான் பண்ணுறாங்க.
நாங்கள் எங்கள் பேரவை சார்பாக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை என்ன வச்சுருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஜயா இருக்கட்டும், அவர் வந்து இரண்டு முறை தமிழக அரசு அவார்டு வாங்கியிருக்காரு, அதே மாதிரி தனுஷ் போல ஒரு வாட்டி தேசிய அவார்டு வாங்கியிருக்காரு. அரசாங்கம் வரி கட்டாத இது போன்ற கைவர்களை, அதாவது யார் யாரெல்லாம் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு ஐக்கானா, அதாவது திரையுலகத்தை நம்பி தான் இளைஞர்கள் விழுறாங்க. விஜய் படம் ரிலீஸ் ஆனால் தான் தேட்டரில் ஃபுல்லாகுது, தாலி அடமான வச்சு கூட படம் பார்க்குறவருக்கு வந்து அந்த தமிழ்நாட்டில் இருக்கிறான். அப்போ அது போன்ற விஷயங்கள் இருக்கிற இந்த டைமில் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய இந்த கயவர்கள், வரி கட்டாமல் ஊரை ஏமாத்துகிற இந்த கயவர்களை தண்டிக்கிறதுக்கு அரசாங்கம் அவர்களுக்கு கொடுத்த அந்த விருதுகளை திருப்பி பெறணும். அப்போ தான் அவர்களுக்கு வந்து ஒரு அறிவு வரும், அடடா நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவர்களுக்கு வரும். இனிமேல் இந்த மேல்மட்டத்தில் இருக்க அந்த மேலே வர அந்த சினிமா நடிகர்களாக இருக்கட்டும், அரசியல் பிரமுகர்களாக இருக்கட்டும், யாரெல்லாம் வரி கட்ட மாட்டேன்றாங்க, அரசாங்க சட்டங்களை எதிர்த்து செயல்படுகிறார்களோ அவர்களெல்லாம் அரசாங்கம் தண்டித்தால்தான் அவர்களுக்கு புத்தி வரும். அப்போ தான் எங்களை போன்ற வணிகர்கள், அப்போ எங்களுக்கு ஒரு என்ன வரும், நம்ம ஜிஎஸ்டி வசூலித்து அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம், அப்போ நம்ம மட்டும் கரெக்டாக இருக்கணும், அப்போ 100 கோடிகளை சம்பளம் வாங்குற இவங்களாம் ஏன் தப்பு பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி வந்து வணிகர் மத்தியில் எழாது. வணிகர்களும் ஒழுங்காக வரி கட்டுவாங்க, இவர்களை கடுமையான தண்டனை, அதாவது இவர்களுக்கு புதுசாக ஒரு சட்டம் ஏற்றி கடுமையான தண்டனை கொடுக்கணுன்ற ஒரு ஆலோசனை சொல்கிறேன். எல்லாம் ஊரே ஏமாத்துறது வேற எதுக்கு, மீடியாக்கள் ஒரு நாள் நியூஸா போடும், அது அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. எதுக்கு தேவையில்லாம அரசாங்கத்துக்கு காசை கட்டணும், எவ்வளவு அரசாங்கத்தையும் மக்களையும் ஏமாத்தி தொழில் பண்ணு நினைக்கிற ஒரு கான்செப்ட்ல அவங்க வந்துட்டாங்க. அதனால் அரசாங்கத்தை எப்படி ஏமாத்தணுன்ற மென்டாலிட்டி தான் அவங்களுக்கு இருக்க தவிர, நம்ம வாங்குற அந்த ஒரு 100 கோடியில் ஒரு 1 கோடி ரூபா வரியை கட்டினா அது ஒரு ஏழை மக்களுக்கோ ஒரு நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கோ அது உதவுன்ற ஒரு திங்கிங் இல்லாமல் மக்கள்கிட்டருந்து சுரண்டது, மக்களை ஏமாற்றி சுரண்டது, இளைஞர்களை மூளை செலவு பண்ணி சுரண்டது அப்படின்ற கான்செப்டில் அவங்கள போயிட்டாங்க. அவங்கள வந்து அரசாங்கம் தண்டிக்கிறதால ஒரு வழியே கிடையாது. அந்த விருதுகளை திரும்ப பெறுங்க, அவளை நடிக்கிறதுக்கு நிரந்தரமாக தடை பண்ணுங்கள், அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொண்டு போங்க, சிறை தண்டனை கொடுங்க. அவங்கள ஒரு 6 மாதம் சிறை தண்டனை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த நியூஸ் வந்து தீயாக பரவும். இப்போ ஒரு சாமானியனுக்கு நீங்கள் ஒரு தண்டனை கொடுத்தீங்கன்னா அது அந்த வீட்டோட அடங்கிடும். ஆனால் இது போன்ற திரைப்பிரபலங்களுக்கு நீங்கள் ஒரு சிறை தண்டனையோ இந்த மாதிரி இந்த விருதுகளை திரும்ப ஒரு தண்டனை கொடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். அப்போ வந்து மக்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் கிடைக்கும், வரி விகிதங்கள் என்னென்னு தெரியும். ஒரு பல கோடிகள் கொடுத்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குற இந்த நபர்களால் ஒரு சாதாரண வரியை கூட ஏன் கட்ட முடியல என்ற ஒரு கேள்விக்குரிய மக்கள் எழுப்புவாங்க. அது செய்ய வேண்டியது அரசோட கடமை. தயவு செஞ்சு இதை பண்ணுங்கள். பிரபலங்கள் பார்க்காதீங்க, உங்கள் ஓட்டுக்கு இவங்க உதவுவாங்கன்னு பார்க்காதீங்க. நாடு நல்லா இருக்கணும்னா இது போன்ற கைவர்களை கண்டிப்பாக தண்டிக்கணும். இது மாதிரி முறைப்படி எனக்கு வரி விலக்கு வேணும், அந்த வெளிநாடு கார் வாங்கிறது இது முறையாக கேட்குறாரு. ஒவ்வொரு நடிகரும் எவ்வளோ சம்பவங்கன்னு யாருக்கா தெரியுமா? யாருக்குமே தெரியாது, எல்லாமே கருப்பு தான். அது எல்லாருக்குமே தெரியுமா, உங்களை போன்ற ஊடகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். 20 கோடி சம்பளம்னா பிளாக்ல 20 கோடி, ஒயிட்ல 20 கோடின்றது எல்லாமே நாங்களும் பத்திரிகையில் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். தன்னுடைய சம்பள கணக்கே நியாயமாக காட்ட துப்பில்லாத இது போன்ற நடிகர் வருகும் தான் இந்த மாதிரி திருட்டு விஷயங்களில், ஊரை ஏமாத்துற விஷயங்களில், வரி ஏய்ப்பு விஷயங்களில் இல்லாமல் ஆன்லைன் விஷயங்கள், அதாவது அந்த ஃபாரின் ப்ராடக்ட்ஸை மக்கள் மனசில் விதிக்கிற விஷயங்களில். நாங்கள் வந்து இன்றைக்கி சுதேசி வணிகம், மண்ணின் வணிகம், மண்ணின் வணிகத்தை கொண்டு செய்கிறது, எங்கள் ஊர் ப்ராடக்டை தயார் பண்ண அப்படின்ற கோணத்தில் நாங்களாம் சிந்திச்சா, அவங்க ஒரு 10 கோடி 20 கோடி சம்பளம் வாங்கிட்டு ஃபாரின்லேருந்து கொக்கோ கோலா ஆட்ல நடிக்கிறதுக்கும் பல ஃபாரின் ப்ராடக்ட்ஸில் நடிக்கிறது தான் அவங்க ஆர்வம் காட்டுறாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து கஜானா ரொம்பனா போதும், எவனாவது எப்படியாவது சாவுங்க, எங்கள் வயிறு ரொம்பனா போதுன்ற ஒரு மோசமான மனநிலையில் தான் இன்றைக்கி நடிகர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். பொதுமக்களுக்கு வந்து நீதித்துறை மேலே ஒரு நம்பிக்கை குறைஞ்சிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் நீ எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் சரி சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம்ன்ற ஒரு தீர்ப்பை வந்து அவர் கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து பேரவை சார்பாகவும் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்.